Indian Navy Sailor Recruitment 2019 Green Rose Channel YouTube Channel Subscribe பண்ணுங்க, பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டன் இருக்கும், ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதுகிற எல்லோரோடும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸு, ஜாப் சீக்கர்ஸு அவங்களோடவும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸும் இருக்கும் நம்ம கிரீன் ரோஸ் சேனலில். குட் மார்னிங் டு யூ ஆல், வெல்கம் டு மை சேனல். நேம் வந்து கிரீன் ரோஸ் சேனல். கிரீன் ரோஸ் சேனலில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் எடுத்து எழுதுனீங்கனாக்கா டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி மட்டும் இல்லாமல் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்க்கு தேவையான எல்லா நோட்ஸும் அதில் உங்களுக்கு இருக்கும். இந்த பதிவில் நம்ம ஜாப் நோட்டிஃபிகேஷன் பற்றி நம்ம டிஸ்கஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்தியன் நேவி ரெக்ரூட்மெண்ட் 2019 ஃபார் சைலர் போஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் அண்டு ஜாப் வேகன்சி டீடைல்ஸ். எஸ்எஸ்பி மீன்ஸு ஸ்டாஃப் செலெக்ஷன் போர்டு, எஸ்எஸ்சி மீன்ஸு ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். போர்டு பற்றி இன்டர்வியூக்கு போகும்போது நான் அந்த போர்டு போர்ட் மெம்பர்ஸு இதை பற்றி நம்ம தனி ஒரு வீடியோவில் பார்ப்போம். இந்தியன் நேவி ஜாப் அப்ளையிங் லிங்க்ஸ் இந்தியன் நேவி டாட் நிக் டாட் இன் ஹோம் பேஜு டாட் பிடிஎஃப்னு இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் வந்து இந்தியன் நேவி ரெக்ரூட்மெண்ட்டை பற்றி அஃபிஷியலாக அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்க நோட்டிஃபிகேஷன்ஸ் தான் அந்த பிடிஎஃப் அப்புறம் இந்த லிங்க்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். டிஸ்கிரிப்ஷன் போய் தவறாமல் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிவிடுங்க. இந்தியன் நேவி ரெக்ரூட்மெண்ட் ஜாப் வேகன்சி டீடைல்ஸு. Indian Navy Sailor Recruitment 2019 has been announced for the below vacancies. Read the following job notification details to get a clear idea about registration process, eligibility, qualification, how to apply, number of vacancies, salary, job location, links to apply, selection procedure, age limit and all the instructions before applying for the job. எல்லாமே வந்து இதில் இருக்கும், பிடிஎஃப் டாக்குமெண்ட்டில் இருக்கும். ஹவு டு அப்ளைலிருந்து ஆன்லைனில் அமௌண்ட்டை பே பண்ணி அதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டீங்கனாக்கா உங்களுடைய ஃபியூச்சர் யூஸ்க்கு அது ஃபாலோ பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அது வந்து நோட்டிஃபிகேஷன் அதில் தான் வந்து கம்ப்ளீட்டு டீட்டெயில்ஸ் இருக்கும். தரவாக படிச்சிருங்க அது நோட்டிஃபிகேஷனை. இன்ட்ரோடக்ஷன் என்னன்னாக்கா பிஃபோர் இண்டிபெண்டன்ஸு எப்படி இந்தியன் நேவி இருந்தது, ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸு எப்படி இந்தியன் நேவி இருந்தது அப்படின்றதுடைய ஒரு ஷார்ட் இன்ட்ரடக்ஷன் தான் நான் அதில் கொடுத்துருக்கேன். வாஸ்கோடகாமா அவர் வந்து இந்தியாவை எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க சி ரூட் வழியாக. அப்புறம் வாஸ்கோடகாமா சி ரூட்டை ஃபாலோ பண்ணி தான் பிரிட்டிஷர்ஸு இந்தியாவுக்குள்ளே வந்திருப்பாங்க. அதிலிருந்து இப்போ வரைக்கும் இந்தியன் நேவியோடைய டெவலப்மெண்ட் என்ன அப்படின்றத சும்மா பார்த்துக்கோங்க. ஒரு ஷார்ட் நோட் மாதிரி, ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி, ஒரு ஹிஸ்டரிக்க பேக்ரவுண்டு மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிறது யூஸ் ஆகும். த இந்தியன் நேவி இஸ் த நேவல் பிரான்ச் ஆஃப் இந்தியன் ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ். த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இஸ் த சுப்ரீம் கமாண்டர் ஆஃப் இந்தியன் நேவி. The Chief of Naval Staff, a four-star admiral, commands the Navy. இப்போ வந்து பிரசிடென்ட் இருக்காங்க இல்லைங்களா, முப்படை தளபதிகளுடைய அவங்களுக்கும் இவர் தான் சுப்ரீம் கமாண்டர். இந்தியன் ஆர்மி, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் நேவி மூணுத்துக்குமே வந்து பிரசிடென்ட் தான் சுப்ரீம் கமாண்டர். அவருக்கு கீழே வந்து படை தளபதிகள் இருப்பாங்க. அவங்களுக்கு கீழே ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுவாங்க. ஆர்மி ரெக்ரூட்மெண்ட்லேருந்து நடக்கிற எல்லா விஷயமும் அப்டேட் பண்ணுவாங்க. இந்த இவங்களுக்கெல்லாம் வந்து, அதாவது வந்து இவங்க எல்லாருக்கும் வந்து ஆர்மியில் என்ன நடக்குது, மிலிட்ரியில் என்ன நடக்குது, ஏர்ஃபோர்ஸில் என்ன நடக்குது, அப்புறம் வந்து இது வந்து இந்தியன் நேவியில் என்ன நடக்குதுன்றதெல்லாம் இவங்களுக்கு தெரியப்படுத்துவாங்க. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவுக்கு, அப்புறம் வந்து சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப், ஃபோர் ஸ்டார் அட்மிரல் ஆஃப் சி,
கமெண்ட்ஸு நேவி இந்தியன் நேவி ட்ரேசஸ் இட்ஸ் ஆரிஜின் பேக் டு த ஈஸ்ட் இந்தியா கம்பெனிஸ் மரைன் விச் ஆல்சோ ஃபவுண்டட் இன் 1612 டு ப்ரொடெக்ட் த பிரிட்டிஷ் மெர்ச்சன்ட் ஷிப்பிங் இந்த ரீஜியன் இன் 1793 ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எஸ்டாப்ளிஷ்ட் இட்ஸ் ரூல் ஓவர் ஈஸ்டர்ன் பார்ட் ஆஃப் இந்தியன் சப் கான்டினென்ட் தட் இஸ் பெங்கால் இப்போ இருக்கிற வெஸ்ட் பெங்கால் கோஸ்ட்டு இப்போ இருக்கிற கல்கட்டா சிட்டியோடைய போர்ட்டு இதெல்லாம் தான் வந்து அப்பட்லேருந்து இருந்த ட்ரேட் ரூட் சி கடல் வழியாக வந்த ட்ரேட் ரூட்டை பிரிட்டிஷ் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க பட் இட் வாஸ் நாட் அன்டில் 1830 தட் த கொலோனியல் நேவி வாஸ் டைட்டில்டு ஆஸ் இஸ் மெஜஸ்டிஸ் இந்தியன் நேவி வென் இந்தியா பிகேம் அ ரிப்பப்ளிக் இந்த இயர் 1950 த ராயல் இந்தியன் நேவி ஆஸ் இட் ஹட் பீன் நேம்டு சின்ஸ் 1934 வாஸ் ரீநேம்டு டு இந்தியன் நேவி த ப்ரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் த நேவி இஸ் டு சேஃப்கார்டு த நேஷன்ஸ் மெரிடைம் பார்டர்ஸ் அண்ட் இன் கன்ஜங்ஷன் வித் அதர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆஃப் த யூனியன் ஆக்ட் டு டிட்டர் ஆர் டிஃபீட் எனி த்ரெட்ஸ் ஆர் அக்ரெஷன் அகேன்ஸ்ட் த டெரிட்டரி பீப்புள் ஆர் மெரிடைம் இன்ட்ரெஸ்ட் இன் இந்தியா போத் இன் வார் அண்ட் பீஸ் த்ரூ ஜாயிண்ட் என்டர்பிரை எக்ஸசைசஸ் டூ ஜாயிண்ட் எக்ஸசைசஸ் குட்வில் விசிட்ஸ் ஹியூமனிடேரியன் மிஷன்ஸ் இன்க்ளூடிங் டிசாஸ்டர் ரிலீஃப் இந்தியன் நேவி ப்ரமோட்ஸ் பைலேட்ரல் ரிலேஷன்ஸ் பிட்வீன் அதர் நேஷன்ஸ் டைம்லைன்ஸ் ஸ்டார்ட் அப்ளையிங் ஃப்ரம் 23/11/2019 லாஸ்ட் டே டு அப்ளை 28/11/2019 ஜாப் லொக்கேஷன்ஸ் அக்ராஸ் இந்தியா ஸோ இதெல்லாம் வந்து ஜாப் லொக்கேஷன்ஸு எல்லாமே அந்த பிடிஎஃபில் இருக்கும் ஃபீஸ் டீட்டெயில்ஸு இதுவும் அந்த பிடிஎஃபில் இருக்கும் பார்த்து படிச்சிருங்க ஜென்ரல் கேட்டகிரி அண்ட் ஓபிசி மற்றவங்களுக்கு தான் வந்து இது 215 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் த்ரூ ஆன்லைன் மோட் ஒன்லி ஸோ இந்த மெத்தட்ஸில் தான் நீங்களை உங்களால் பே பண்ண முடியும் நெட் பேங்கிங் ஆர் பை யூஸிங் விசா கார்டு மாஸ்டர் கார்டு ருபே கார்டு கிரெடிட் கார்டு ருபே டெபிட் கார்டு யூபிஐ அட்மிட் கார்டு ஃபார் த ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வில் பி இஷ்யூடு டு தோஸ் கேண்டிடேட்ஸ் ஹூ ஹவ் சக்ஸஸ்ஃபுல்லி சப்மிட்டட் த அப்ளிகேஷன் அண்ட் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஆர் நாட் என்டைட்டில்டு டு வேவர் ஆஃப் எக்ஸாமினேஷன் ஃபீஸ் செலெக்ஷன் ப்ரொசீஜர் ரிட்டன் எக்ஸாம் ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் 400 போஸ்ட்ஸ் வேகன்சி டீட்டெயில்ஸ் செயலர் எம்ஆர் 400 போஸ்ட் ஏஜ் லிமிட் ஸோ இதில் இருக்கிற எல்லாமே வந்து அந்த பிடிஎஃபில் இருக்கும் ஒரு தடவை படிச்சிருங்க ஸோ ஏஜ் லிமிட்டு ஜென்ரல் அண்டு அன்ரிசர்வ்டு கேட்டகிரிஸு Candidates should be born between 110-2000 to 39-2003. Both dates are inclusive. Education qualification. Sailor MR. Candidate must have passed the matriculation examination from the boards of school education recognized by Ministry of Human Resource Development, MHRD NAKA, Ministry of Human Resource Development, Government of India. இது வந்து MHRD NAKA, Central Governmentல இருக்கிற ஒரு போர்டு அது வந்து நியூ டெல்லியில் இருக்கு இப்போ சாலரி சைலர் எம்ஆர் டியூரிங் த இனிஷியல் ட்ரைனிங் பீரியட் ஸ்டைஃபண்ட் ஆஃப் 14,600 per month will be admissible and successful completion of the initial training they will be placed in level 3 of the defense pay matrix 21,700 to 69,100 in addition they will be paid MSP 5,200 per month plus DAS applicable சேல்ரி பற்றிலாம் வந்து இப்போ வரையும் பண்ண வேண்டாம் சேல்ரி பற்றின இதெல்லாம் வந்து ஆஸ்பர் இருக்க கேண்டிடேட்னாக்கா
ஸ்டூடெண்ட்டு கேண்டிடேட்டு இப்போ தான் நம்ம இன்டர்வியூக்கு முதல் முறையாக இன்டர்வியூக்கு போகிறவங்கனாக்கா ஆஸ் பர் நாம்ஸு ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் இதெல்லாம் சொன்னாலே போதுமானதாக இருக்கும். இதெல்லாம் போயிட்டு 21,000 இல்லை 69,000 14,000 அமௌண்ட்லாம் வந்து எதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியதில்லை. ஆஸ் பர் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலே போதுமானதாக இருக்கும். ஆஸ் பர் நாம்ஸு ஆஸ் பர் குவாலிஃபிகேஷன் சேல்ரி தருவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கேண்டிடேட் பக்கத்துலேருந்து கேண்டிடேட் சைட்லேருந்து இதை சொன்னால் போதுமானதாக இருக்கும். How to apply? Go to apply link given in description. Open the application form. Fill in the mandatory fields. Necessary details. Attach the documents required. Consolidated mark sheet, community certificate, transfer certificate, all other necessary documents mentioned in the notification. Upload a photograph and upload a signature. இந்த சிக்னேச்சர் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து ஒரு ஒயிட் பேப்பரில் நீங்களே கையெழுத்து போட்டு பக்கத்தில் இருக்க ப்ரௌசிங் சென்டரில் கொடுத்தீங்கனாக்கா அவங்க சிக்னேச்சரை மட்டும் ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு இதை கொடுத்துருவாங்க. ஸ்கேன்டு சிக்னேச்சரை அப்லோட் பண்ணி ஃபோட்டோகிராஃப் இதெல்லாம் அப்லோட் பண்ணிங்கனாக்கா ஹால் டிக்கெட்டு எக்ஸாம் ஹால் டிக்கெட்டு ரிட்டன் டெஸ்ட் போகும்போது கொண்டு போகும்போது இதெல்லாம் ஸ்கேன் பண்ணி வரும். மேக் ஆன்லைன் பேமெண்ட்ஸ். இதுக்கு முன்னாடி சொன்னாங்க இல்லையா விசா கார்டு மாஸ்டர் கார்டு ருபே கார்டு. ஸோ இது மாதிரி ஆன்லைன் மோட்ஸ் மட்டும்தான் நம்ம பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் அப்ளிகேஷனை சப்மிட்லாம் பண்ண பிறகு அதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்தெல்லாம் அவங்களுக்கு அனுப்ப வேண்டாம். அது ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிட்டாக்கா ஃபர்தராக ப்ரொசீட் பண்ண யூஸ் ஆகும். மேக் ஷுர் ஆல் ப்ரொவைடட் இன்ஃபர்மேஷன் ஆர் கரெக்டு. எல்லாமே வந்து கரெக்ட் இன்ஃபர்மேஷன் தானான்றதா சர்டிஃபிகேஷன் அது சர்டிஃபிகேட்டை வெரிஃபை பண்ணும்போது உங்களை பார்ப்பாங்க. கொடுத்துருக்க டீட்டெயில்ஸும் நீங்கள் சொல்லியிருக்கிறதும் ஒன் அண்ட் த சேம் தானா அப்படின்றத அவங்க பார்ப்பாங்க. சப்மிட் த அப்ளிகேஷன் அண்ட் டேக் பிரிண்ட் அவுட் ஆஃப் த ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் ஃபியூச்சர் யூஸ். ஃபார் அட்மிஷன்ஸ் அண்ட் மார்க் டெஸ்ட் தான் யூபிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சி TNUSRB, TET exams, எல்லாமே வந்து அட்மிஷன் பண்ணிங்கனாக்கா ஸ்டடி மெட்டீரியலும் கிளாஸ் ரூம் கோச்சிங்கும் குளஞ்சியப்பா ஐஏஎஸ் அகாடமியில் இப்போ அட்மிஷன் போயிட்டுருக்கு. மார்க் டெஸ்ட் வந்து டைம் நல்லா யூஸ் ஆகும் உங்களுக்கு. அதாவது டைம் மேனேஜ்மெண்ட்டு இல்லைனாக்கா எலிமினேஷன் மெத்தடு இல்லை வேறு ஏதாவது ஷார்ட்கட்டு ட்ரிக்ஸு ஈஸி மெத்தட்ஸு உங்களுக்கு ஆன்சர்ஸ் எடுக்க ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு டைம் சேவ் ஆகும் அதிலலாம் மார்க் டெஸ்ட்லலாம். ஸோ ஒரு மார்க் டெஸ்ட் விடாமல் ப்ராக்டிஸ் பண்ணால் கூட போதுமானதாக இருக்கும் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு. அப்புறம் ஒன் டு ஒன் கோச்சிங் இருக்கும், எப்படி அது ஈஸியாக கிளியர் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து அட்மிஷன்ஸில் ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும், புக்ஸு கிடைக்கும், ஸ்டடி மெட்டீரியல் கிடைக்கும். ஜென்ரல் ஸ்டடீஸ் எம்சிக்யூ இன்க்ளூட்ஸ் ஹிஸ்ட்ரி ஜியாகிரஃபி எக்கனாமிக்ஸ் பொலிட்டி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி ஜியாலஜி எம்சிக்யூஸ். இதில் வந்து அடுத்து எந்த சப்ஜெக்டில் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் வேணும், எந்த சப்ஜெக்டில் உங்களுக்கு வேணுன்றத சொல்லுங்கள். நம்ம வந்து ஃபர்தராக அடுத்தடுத்த வீடியோஸில் பார்ப்போம், டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த டாபிக்ஸ்லாம். ஜாப் அப்ளிகேஷன்ஸ் லாஸ்ட் டே டு அப்ளை வில் பி த அப்கமிங் வீடியோஸ் இன் அவர் சேனல். சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஸோ தட் வில் நெவர் மிஸ் எனி அப்டேட். கைண்ட்லி ஷேர் மை வீடியோஸ் டு ஆல் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஜாப் சீக்கர்ஸ். அவர் சேனல் வில் சப்போர்ட் டில் யூ கெட் எ கவர்மெண்ட் ஜாப். காட் பிளஸ் யூ ஆல் இன் கிளியரிங் வேரியஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஜெய்ஹிந்த்.